ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்தோணியரப்பா நமக்கே ஆட்சியே மறைவுரை. அந்தோணியரப்பா வாழ்ந்த காலத்தில் அந்தோணியரப்பா துறவிகளுக்கு ஆட்சியே மறைவுரை பற்றி நான் பார்க்க போகிறோம். இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 நம்மளுக்கு தேவையானது. நம்ம அந்தோணியரப்பா இப்போ நம்ம கூட இருந்து, அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம இருந்தாலோ, இல்லை இப்போது அந்தோணியரப்பா நம்ம கூட நேரில் இருந்தாலோ, அந்தோணியரப்பா நம்மளுக்கு என்னென்ன மறைவுரை வச்சுருப்பாங்க, அறிவுரை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுசாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தோணியரப்பாவை பற்றின செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா, அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது, உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்தோணியரப்பா தீர்த்து வைப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும், அதில் நம்ம கடவுளுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவழிச்சா ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க. இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுளுக்காண்டி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்கறதுக்கு 10 நிமிஷம் ஒதுக்கியிருக்கான் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோடு இந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தோணியரப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரான்ஸ் நாட்டில் லிமூசின் மாவட்டத்தை அந்தோணியார் மிகவும் நேசித்தார். இங்கு அவர் பிரான்சிஸ்கன் சபை மேலாளராக பணியாற்றினார். அவரது பணி இங்கு மிகவும் சிறப்பாக அமைந்தது. மறைபரப்பு பணியும் செவ்வனே நடந்தது. இங்கு அவர் அதிக புதுமைகளையும் செய்துள்ளார். இங்கு பதித கொள்கையுடையவர்கள் இல்லை, நல்ல கத்தோலிக்கர்கள் வாழ்ந்து வந்தனர். ஆகவே இங்கு அவர் கையாண்ட வழிகள் வேறு விதமாக இருந்தன. மக்களிடம் அன்பாக பழகினார். அவர்கள் மட்டும் கரிசனை உள்ளவராக இருந்தார். அருஞ்செயல்களையெல்லாம் இங்கு சாதாரணமாக செயல்களாகிவிட்டன. பின்பு அந்தோணியார் லிமோஜ் நகருக்கு சென்றபோது அங்குள்ள துறவிகள் மறைவுரை ஆற்றும்படி அந்தோணியாரை கேட்டுக்கொண்டனர். அப்போது அவர் துறவிகளுக்கு ஆற்றிய மறைவுரையின் ஒரு பகுதியை இங்கே இந்த வீடியோவில் நாம் காண்கிறோம். புறாவின் இறக்கைகளை எனக்கு கொடுப்பவர் யார்? நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். இவ்வுலகத்தின் மீது சலிப்பு கொண்டு மறைந்த வாழ்க்கையின் தனிமையும் அமைதியையும் தேடும் ஆன்மா இவ்விதமே கூவுகிறது. மோவாபிலே வசிப்போரும் பாறையில் வசிப்போரும் பட்டணங்களை விட்டுவிடுங்கள். உன்னதமான இடத்தில் துவாரத்தின் வாயில் தனது கூட்டை அமைக்கும் புறாவை போல் இருங்கள் என எரேமியா இறைவாக்கினர் சொன்னது துறவர வாழ்க்கையை பற்றியதே. பட்டணங்களை விட்டுவிடுங்கள், அதாவது வாழ்க்கையை பற்றியதே. பட்டணங்களை விட்டுவிடுங்கள், தீமையை தருவிக்கும் பாவங்களையும் தீய எண்ணங்களையும் விட்டுவிடுங்கள். கடவுள் பக்கமாய் ஆன்மா எழும்பாதபடியும் அவரை பற்றி நினையாதபடியும் தடுக்கும் சத்தம் சன்னடியை விட்டு விலகுங்கள். பட்டணங்களை விட்டுவிடுங்கள், ஏனென்றால் தீமையும் போலித்தனத்தையும் பட்டணத்தில் நான் பார்த்தேன். இரவும் பகலும் தீமையானது பட்டணத்தின் சுவர்களை சூழ்ந்திருக்கிறது. அதன் மத்தியில் அநீதி காணப்படுகிறது. அநியாய வட்டி வாங்குவதும் ஏமாற்றுவதிலும் அதன் தெருக்களில் நின்று அகலவில்லை என எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கும் மனிதருக்கும் விரோதமாக தீமை காணப்படுகிறது. சத்தியத்தை போதிப்பவர்களை எதிர்க்கிறார்கள். உலக கவலைகளில் அதிக கவனம் செலுத்தி உழைக்கிறார்கள். அதன் கொடுக்கல் வாங்கல்களில் அநீதி, அலுவல்களில் அநீதி. மோவாபில் வசிக்கிறவர்களே, அதாவது மோவாய் நகரத்தை போல் ஆணவத்தில் அமைந்திருக்கும் உலகில் வசிப்பவர்களே, உலகத்தில் எல்லாம் ஆணவம், புத்தியில் ஆணவம். கடவுள் முன் தன்னை தாழ்த்தி புத்தி மறுக்கிறது. ஆதலின் கடவுள் சித்தத்துக்கும் பணிய மறுக்கிறது. ஐம்புலன்களில் ஆணவம், ஆதலின் புத்திக்கு விரோதமாக அவை குழப்பம் செய்து அதன் மீது அதிகாரம் செலுத்தப்படுகின்றன. ஆனால் உலகத்தை விட்டு விடுவது, பட்டணத்தின் சந்தடியிலிருந்து விலகி வாழ்வதும், பட்டணவாசிகளின் தீய குணங்கள் தன்மீது படியாவண்ணம் பாதுகாப்பதும் துறவிகளின் ஆன்மாவுக்கு பற்றாது. அதனாலேயே பாறையில் வசியுங்கள் என இறைவாக்கினர் கூறுகிறார். இந்த பாறை இயேசு கிறிஸ்துவே, அவரில் உங்களை நிலைநிறுத்துங்கள். அவரே உங்கள் நினைவிலும் ஆசைகளிலும் எப்போதும் இருப்பாராக. காட்டில் யாக்கோபு ஒரு கல் மீது தலை வைத்து இளைப்பாற்றினார். அவர் உறங்கும்போது விண்ணகம் திறப்பதை கண்டார். விண்ணக தூதர்களுடன் பேசினார். விண்ணக தந்தையிடமிருந்து ஆசீர் பெற்றார். தங்கள் முழு நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து மீது வைப்பவர்களுக்கும் இவ்விதமே நடக்கும். விண்ணக காட்சிகளை காணும் பேறு இவர்களுக்கு கிடைக்கும். தூதர்களின் கூட்டத்தில் அவர்கள் வசிப்பார்கள். யாக்கோபுவை போல் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களிடம் இருக்கும் இறைத்தன்மை அவர்களது உலக நாட்டத்தை அடக்கிவிடும். கிழக்கில் நம்பிக்கையின் ஒளியும் நற்செயல்களின் வேறு பலனும், தெற்கில் ஞானம் அன்பு ஒளிமயமாய் ஒளிருகிறது, மேற்கில் பழைய மனிதனின் தீக்குணங்களை புதைத்து விடுகின்றன. ஆனால் இந்த பாறையில் இளைப்பாறாத ஆன்மாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என எதிர்பார்க்க முடியாது.
உன்னதமான இடத்தின் துவாரத்தின் வாயிலில் தனது கூட்டை வைக்கும் புறாவை போல் இருங்கள். இயேசு பாறையாக இருப்பாரானால், அவர் பாறையின் துவாரமாய் இருப்பாரானால், துறவியின் ஆன்மா பாதுகாப்பு வேண்டி தங்க வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவின் விலாயக்கமே. அது பத்திரமான துறைமுகம், பாதுகாப்பான துறைமுகம். இந்த இடத்துக்கு தான் துறவியின் ஆன்மா அழைக்கப்படுகிறது. என் அன்பே எழுந்திரு, என் அழகியவனை வா, பாறையின் பிளவுகளிலும் சுவரின் ஆழத்திலும் இருக்கிற என் பிதாவே என கூறி அந்த ஆன்மாவுடன் பேசுகிறார். அவரது உடலில் எண்ண முடியாத காயங்கள் இருந்தன. அவரது விழாவில் ஒரு ஆழ்ந்த காயம் உண்டு. இந்த காயமானது அவரது இதயத்துக்கு அழைத்து செல்கிறது. தாம் விரும்பும் ஆன்மாவை இந்த இடத்தில் அவர் அழைக்கிறார். ஆன்மாவின் பக்கமாய் தமது கரங்களை அவர் நீட்டுகிறார். ஆன்மா வந்து தங்கி தன்னை மறைத்து கொள்ளும் வண்ணம் அவர் தமது திருவிழாவையும் இதயத்தையும் அகலத் திறக்கிறார். பாறையின் பிளவுகளில் மறைந்து கொள்ளும் புறாவானது ராஜாளி பறவையிடமிருந்து தப்பித்து கொள்ளும். அமைதியாக தங்கி இளைப்பாரும் இடத்தையும் அது அங்கே கண்டடைகிறது. இவ்விதமே துறவியின் ஆன்மாவுக்கு இயேசுவின் இதயம் ஒரு இனிய பாதுகாப்பு இடம். சாத்தானின் சூழ்ச்சிகளும் தாக்குதல்களும் அதற்கு ஆபத்து விளைவிக்க முடியாது. பாறையில் இருக்கும் துவாரத்தின் வாசலில் நாம் தங்கி இளைப்பாறினால் மாத்திரம் போதாது, அதன் ஆழங்களையும் துளைத்து செல்ல வேண்டும். ஆழத்தின் வாயிலில் அவரது விலாயக்கங்களில் முகப்பில் நம்மை மீட்ட விலை மதிக்கப்பட முடியாத இரத்தத்தை நாம் காண்போம். இந்த இரத்தமானது நமக்காக பரிந்து பேசி இரக்கத்தை நமக்காக கெஞ்சி கேட்கிறது. ஆனால் துறவியின் ஆன்மாவானது முகப்பிலேயே தங்கிவிடக்கூடாது. இறைவனின் இரக்கத்தின் குரலை கேட்டதும் அதன் பொருளை கண்டதும் அந்த இரத்தம் சுரந்துவிடும். மூச்சுக்கு இயேசுவின் இதயம் எனும் தூய இடத்துக்கு அது விரைந்து செல்ல வேண்டும். அங்கு அது ஒளியையும் அமைதியையும் ஆறுதலையும் கண்டடையும். பாறையின் ஆழத்தில் தனது கூட்டை அமைக்கும் புறாவை போல் இருப்பீர்களாக. இங்கும் அங்கும் போய் புறா பொறுக்கும் சிறு சிறு வைக்கோளால் தனது கூட்டை கட்டுகிறது. இயேசுவின் இதயத்தில் எவ்விதம் நாம் ஒரு இவ்விடத்தை அமைப்பது? நாம் நமது வீட்டை கட்டுவதற்கான இடத்தை இரக்கத்துடன் நமக்கு தரும் இந்த இறைமகன் நாம் அதை கட்டுவதற்கு தேவையான பொருட்களை நமக்கு கொடுக்கிறார். ஓ துறவியின் ஆன்மாவே, கிறிஸ்துவால் நேசிக்கப்படும் புறாவே, உலகம் தன் காலால் மிதிக்கும் அந்த வைக்கோல் துணுக்குகளை இதோ பார். அவை உன்னுடைய மீட்பர் அனுசரித்த நற்செயல்களை. அந்த நற்செயல்களை அவர் முதலில் அனுசரித்து உனக்கு முன்மாதிரி காண்பித்திருக்கிறார். தாழ்ச்சி, சாந்தம், தரித்திரம், தவம், பொறுமை, ஒருத்தல், இவைகளே அந்த நற்செயல்கள். இவற்றை பயனற்றவையாக உலகம் கருதுகிறது. ஆயினும் இயேசுவின் இதயம் பாறை நாளத்தில் நீ என்றும் வசிக்கக்கூடிய வீட்டை கட்ட இந்த நற்செயல்களே சிறந்த பொருட்களாகும். பதிவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல், நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லத்தையும் கேட்கும் போது உங்களுக்கு அதோட பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புனித அந்தோணியார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தோணியார் போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரப்போ பண்ணி தந்திருக்காங்க. நம்பிக்கையோடு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் அந்த நேரப்போ நம்புங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.